மன்னா. ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 48:18. ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். இந்த வசனத்தில் சமாதானம் நதியைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்குரிய சமாதானம் ஒரு நதியைப் போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக புரண்டு வர முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறதாம், அந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமாதான நதி அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த நதியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டுமாம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளவும் வேண்டும். அப்பொழுது சமாதானம் ஒரு நதியைப் போல இருக்கும். இன்றைக்கி நாம் அதற்கு ஒப்புக் கொடுப்போமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு, கடைப்பிடிப்பதற்கு ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சமாதானம் நதியைப் போல புறப்பட்டு வரும். அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. ஜெபிப்போமா. தகப்பனே, உம்முடைய சமாதானம் நதியைப் போல புறப்பட்டு வரும் என்று சொல்லியிருக்கிறக்காக நன்றி. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் எல்லாருக்குள்ளாகும் அந்த சமாதான நதி புறப்பட்டு வரட்டும். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் உம்மில் அன்பு குறை கிருபை தாரும். அதே போல் ஆண்டவரே, எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல எங்களுடைய அயலகத்தாரை நேசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளின் நதியைப் போல நிரப்பட்டும். அற்புதங்களை செய்ய இந்த நாள் ஆசீர்வாதத்தின் அற்புதத்தினாலாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.